இந்த படம் கண்டதை படிக்காத படம் நாங்கள் படம் பார்த்தோம், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்து சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படம். அதாவது என்னென்னா வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம், அதன் மூலிமா வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமா மூட நம்பிக்கையால் ஒரு குடும்பம் எப்படிலாம் பாதிக்கப்படுதுன்றத வந்து மிக தெளிவாக ரொம்ப அழகாக நிறுத்தி நிதானமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கார் டைரக்டர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த கட்டமாக வந்து என்னென்னா டைரக்டர் பேசுவார். என் பேர் ஜோதி முருகன். நான் இது வந்து என்னுடைய இரண்டாவது படம். நான் வந்து ஃபஸ்ட் படம் வந்து கபடம்னு ஒரு படம் பண்ணேன், சோழா கிரியேஷன்ஸ் தான் பண்ணாங்க. அந்த படம் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. இப்போ இது என்னுடைய இரண்டாவது படம். நான் வந்து ராதாமோகன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன், அவர்கிட்ட ரெண்டு படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் திரு சிம்புதேவன்கிட்ட ஒர்க் பண்ணேன், அவர்கிட்ட ஒரு வேலு பிரபாகரன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். கண்டதை படிக்காத எனக்கு எப்படி வாய்ப்பு வந்ததுன்னா, திரு சத்யநாராயணன் சார் ப்ரொடியூசர் அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் வந்து என்னுடைய கபடம் படம் பார்த்தார், பார்த்ததுலேருந்து அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டுருந்தது. நான் அவர்கிட்ட தொடர்ந்து சார்கிட்ட கேட்டுட்ருந்தேன், சார் நான் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறேன், எனக்கு ஒரு பட வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுட்ருந்தேன். அப்புறம் ஒரு நாள் வந்து கூப்பிட்டு என்னப்பா கதை வச்சுருக்கேன்னு கேட்டார். அப்புறம் நான் கண்டதை படிக்காத கதையை பற்றி அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது, நல்லா இருக்குப்பா பண்ணலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் அது அப்படியே ப்ராசஸ் ஆச்சு அந்த படம். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சார், என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையை நான் நிறைவேற்றிருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட கதையை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னா, எனக்கு ஜென்ரலாக புக்கு படிக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஹாபி. புத்தகம் நிறைய படிப்பேன், படம் பார்க்கறத விட புத்தகம் நிறைய படிப்பேன். ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்து ஒரு ஹாரர் ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஒரு பேய் கதை எழுதலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை வந்தது. சரி எப்படி, ஏன்னா இந்த ஆசையை அப்படியே மனசுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம படிக்கிற புத்தகத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள் உயிரோடு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன நாட் எனக்கு ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் அந்த நாட்டை வந்து அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த நாட் வந்து ஒரு அந்த கேரக்டர்ஸ் வந்து ஒரு கோஸ்ட்டாக இருந்தால் என்னவாக இருக்கும், அப்போ அந்த கோஸ்ட்டாக அந்த கேரக்டர்ஸ் கோஸ்ட்டாக மாறுறதுக்கு என்ன, அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி அதை படிப்படியாக யோசிக்க அது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லராக மாறிச்சு. படம் வந்து சாருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட ஷெட்யூலில் எல்லாமே நல்லா செஞ்சு கொடுத்தேன். இதனுடைய மேக்சிமம் போர்ஷன்ஸ் வந்து கொடைக்கானல், அப்புறம் சென்னை, அப்புறம் மற்ற சிட்டிஸ் எல்லாம் எடுத்து நடந்து முடிஞ்சது. இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, மகிபாலன் சார், அப்புறம் ஜானகிராஜ், ஆக்ஷன் பிரகாஷ் மாஸ்டரு, அப்புறம் எல்லாருமே ரொம்ப நல்லா எனக்கு கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. இதில் நடித்த நடிகர்கள் ரொம்ப அழகாக நான் சொன்ன கதாபாத்திரத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு மிக சிறப்பாக நடித்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து படம் நிறைய பேருக்கு போட்டு காமிச்சதுக்கப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, இது கொஞ்சம் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஹாலிவுட் ஸ்கிரிப்ட் பேட்டர்னில் இருக்குது, ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் அனுப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, நாங்கள் அனுப்பிச்சு வச்சோம். அதில் வந்து ஒரு 11 ஃபெஸ்டிவல்ஸில் கலந்துக்கிட்டு ஒரு 9 ஃபெஸ்டிவல்ஸில் வந்து இது அவார்டு வின் பண்ணியிருக்கேன். அது எங்கள் தயாரிப்பாளருக்கும் அதுக்கு ஒரு மகிழ்ச்சி, எங்கள் யூனிட்டில் உள்ள எல்லாருக்குமே அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக நான் ஃபீல் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஒரு புது இயக்குநர்களுக்கு, அப்கமிங் இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த திரு சத்யநாராயணன் சார் வந்து நான் ஒரு கடவுள் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கடவுள் தான் வந்து மனிதர்களுக்கு உயிர் கொடுப்பார், அந்த மாதிரி என்னுடைய படைப்புக்கு உயிர் கொடுத்தவர் திரு சத்யநாராயணன் சார். அவருக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய தாழ்வான நன்றியை கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ. ஓகே, அடுத்ததாக புள்ளி மூவிஸ் தயாரிப்பாளர் திரு சத்யநாராயணன் சார் அவர்கள் பேசுவார். ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள்.
நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மைனாக்கலன்ட்டு 2012. இப்போ இது எனக்கு ரெண்டாவது படம். இயக்குனர் வந்து என்கிட்ட கதையை சொன்னார். இந்த கதையை கேட்கும்போது நாங்களும் வந்து ஒரு இது ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே அந்த கதையை வந்து இயக்குனர் கூட உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இதை எந்த முறையில் நம்ம கொண்டு போய் எடுக்கணும், எப்படி இதை எடுத்தால் இது நம்ம படமாக ஒரு சிறந்த படமாக வெளிவரும் அப்படின்ற இதெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா அவர் சொல்லும்போது ஒரு ஒரு காட்சியாக இது இப்படி இருக்கும் சார், இது இப்படி இருக்கும், இது வந்து கோஸ்டினுடைய இது, இப்போ நிறைய படம் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. இருந்தாலும் இது அதில் வித்தியாசமாக இருக்கிற படம். இது இப்போ நிறைய நம்ம கோஸ்ட் ஃபிலிம்லாம் பார்த்துருக்குறோம். பார்த்துருந்தாலும் இப்போ ஏன்னா இந்த படிக்கிற பழக்கம் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிடுச்சு. புத்தகம் படிக்கிற பழக்கமே இப்போ யாருக்கும் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்லாம் பகரம் அப்படி போட்டுறோம். ஒரு புக்காக வாங்கி படிக்கிற பழக்கம் இப்போ குறைஞ்சி போச்சு. இப்போ எல்லோரும் வந்து நெட்டு தான், ஃபோன் எடுத்து அதிலே இந்த ஃபோன்லேயே ஒரு உலகத்தையே கொண்டு வந்துடுறாங்க. அது ஒரு வளர்ச்சிக்கு நல்லது தான். அந்த மாதிரி வரும்பொழுது இது மாதிரி ஒரு கதையை வந்து நம்ம நெட்டில் படிக்கிறாங்க. படிக்கிறவங்கள்லாம் வந்து இறந்து போகிறாங்க, மர்மமான முறையில் கொலையாயிட்டு. அதை விவரிக்கிறது தான் இந்த படம். இதில் இந்த படத்தில் ஹீரோ ஆதித்யா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார். அவர் வந்து நான் இங்கே சொன்ன இதுக்கும் மீறி லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லி நல்ல நிறைய விஷயங்கள் வந்து அவர் எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். ஏன்னா கொடைக்கானலில் நாங்கள் ஷூட்டிங் எடுக்கும்போது நாங்கள் பயணித்த கார், அதாவது டிரைவர் வந்து ஒரு கார்னரில் நிறுத்திட்டு இறங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அப்படியே அந்த கார் சரிஞ்சு ஒரு 10 அடி பள்ளத்தில் போய் இறங்கிடுச்சு. ஆனால் நல்ல விதமாக நாங்கள்லாம் வந்துட்டோம், டிரைவர்லேருந்து எல்லோரும் வெளில வந்துட்டாங்க. அந்த கார் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து 1 ஃபுல் டே ஆச்சு. ஏன்னா அது சம்மந்தம் இல்லாத இது, நாங்கள் உடனே கூப்பிட்டுக்கிறேன்னு கூப்பிட்டு எடுக்கணும் கொள்ளணும்னாலும் முடியல. பட் இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் இது பண்ணோம். அந்த நேரத்தில் இரவு ஆயிடுச்சு, எல்லாம் வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் வந்து எங்கள் கூடயே பயணித்து நாங்கள் ரூமுக்கு வந்து சேர்ந்தோம். அதுபோல் ரெண்டாவது ஹீரோ நம்ம சீனி, இவரும் வந்து ஒரு அவருக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப சிறப்பாக திறமையாக பண்ணார். அதுக்கு வந்து சீனிக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் கேமராமேன் ஆகட்டும், மகிபாலன் கேமராமேன், அவரும் இதெல்லாம் நேரம் பார்க்காத சார், இது வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் சார், நீங்கள் கவலையே படாதீங்க, இது வந்து நம்ம படம் சிறப்பாக வெற்றி அடையும் அப்படின்னாரு. அதே மாதிரி இசையமைப்பாளர், இசையமைப்பாளர் நல்ல ரெண்டு சாங்குமே பிரமாதமாக இருந்தது. அப்புறம் RRலாம் நல்லா பண்ணி தியேட்டரில் நம்ம பார்க்கும்போது அது அதிர்ற மாதிரி ஒரு அவ்வளோ பிரம்மாண்டமான சவுண்ட், அதெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதில் நடித்த கேரக்டர் பிரீத்தி, சுஜி, வைஷாலி இவங்களாம் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அந்த கோஸ்ட்டு கேரக்டர் வரும்போது நவீனையும் சொல்லணும், அவர் வந்து ரொம்ப அந்த மேக்கப்பை போட்டுட்டு கண்ணில் இது பண்ணிவிட்டு அவங்க பண்ண விதம் வந்து ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்து. கோஸ்டானு பண்ணியிருந்தார் நவீனும் ஜெனியும், நல்ல பிரமாதமாக இருந்தது. ஏன்னா அதை பார்த்த உடனே இப்போ அது வந்து அதுதான், வைஷாலியும் அந்த மாதிரி தான், புக்கை இது பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அந்த மூமெண்ட்டு, அதுக்கு RR கொடுத்தது எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நம்ம படமாக பார்க்கும்போது அது ஒரு வெற்றி படமாக அமையணும் தான் நாங்கள். ஏன்னா இப்போ வந்து தியேட்டர் என்ன கிடைச்சிருக்கோ அந்த தியேட்டர் நாங்கள் பண்ணியிருக்கோம். 30ஆம் தேதி June 30 ரிலீஸ். எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், ஒரு வெற்றி படமாக அமையணும். எங்களை மாதிரி தயாரிப்பாளர்களை நீங்கள்லாம் ஆதரிக்கணும்னு கேட்டுக்கொண்டு இந்த 9V ரிலீஸ் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க, நம்ம ரமேஷ் அண்டு அஞ்சலி முருகன். அதே மாதிரி டிசைன் பிரமாதமாக பண்ணாங்க, ப்ரமோ பிரமாதமாக பண்ணாங்க, நம்ம PRO சக்தி சரவணன், இவங்களாம் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணாங்க. நானே ஆச்சரியப்பட்டேன், பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு ப்ரமோஷனுக்கு வந்து இவங்க இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு பண்ணுறாங்க, பரவாயில்ல. இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு ஒரு வெற்றி படிக்கட்டாக நான் நினச்சி அவங்களையும் நான் வந்து வாழ்த்துறேன். அவங்களையும் நான் நன்றி கூறிக்கொள்ள விடைபெறுகிறேன். திரை இயக்குனர்
நம்ம டீம், நம்ம குரூ எல்லாரும் வந்து பிரமாதமாக இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு தந்ததற்காக அனைவருக்கும் எனது நன்றியை கூறுகிறேன். ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் இந்த 9V ஸ்டூடியோஸ் பற்றி சொல்லணும். ரொம்ப நல்லா ப்ரமோஷன் பண்ணுறாங்க. படத்தை பார்த்துட்டு படம் தரமாக சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியிட முன் வந்திருக்காங்க. அவங்களுடைய டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 9V ஸ்டூடியோஸ்க்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பேசின திரு நவீன் அவர்கள் பேசு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நவீன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோஸ்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். டைரக்டர் ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர் சாருக்கு என்னோடய நன்றி இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. டைரக்டர் சாருக்கும் நன்றி. இந்த கோஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லைக் கைண்ட் ஆஃப் அ ஹார்ட் ஒர்க், பட் சார் வந்து அது ரொம்ப ஈஸியாக ரொம்ப எல்லா நுணுக்கங்களும் பார்த்து, இன்ஃபேக்ட் மேக்கப்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே லைக் ஃபுல் படத்தில் வந்து கண்ணை மூடிட்டு தான் இருப்போம். அது உங்களுக்கு பார்த்தா தெரியவே தெரியாது. ஸோ எங்களால் நடக்க முடியாது, எதுவுமே தெரியாது, ஃப்ரண்ட்டில் ஒன்றுமே தெரியாது. ஸோ கரெக்டாக சொல்லுவார் நவீன், முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்டெப் வாங்க, லெஃப்ட் எடுங்க, இங்கே போங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து ஆக்சுவலாக பிளைண்டு தான் இதில். ஸோ நாங்கள் பண்ணது எங்களுக்கே வந்து தெரியும். நாங்கள் ஃபோட்டோலாம் பார்க்கும்போது லைக் இட் வாஸ் லைக் நாங்கள் கண்ணு திறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் பிளைண்டாக தான் இருந்தோம் ரெண்டு பேருமே, நானும் ஜெனியும். ஸோ இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் டைரக்டர் சார் அண்ட் ஸோ ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த வாய்ப்பு எனக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஸோ என்ன ஆக்சுவலாக இப்படி இதுக்கு செலக்ட் பண்ணாருன்னா, டைரக்டர் சார் ஒரு வாட்டி ஆடிஷன் கால் பண்ணாங்க. ஸோ ஒரு கேமராமேன் ஒருத்தர் கார்த்திக் சார் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு. ஆடிஷன் போய் ஆடிஷன் வச்சு அது பதட்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். தென் அன்றைக்கே ஈவினிங்கே ஓகே நீ தான் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப பிளான்டாக போச்சு. 4 days சொன்னாங்க. கரெக்டாக அந்த 4 days எல்லா ஷூட்டும் முடிஞ்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் லேர்ன் பண்ணணும்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப குவார்டினேட் டீம் ஒர்க் தான் ரொம்ப அங்கே முக்கியமான ஒரு விஷயம். டக்கு டக்கு டக்குன்னு இமீடியட்டாக லைட் சேஞ்ச் பண்ணுறது, உடனே ஸ்பாட் என்ன மாற்றுறது, உடனே குவிக்காக எல்லாமே நடந்தது. ஸோ ரொம்ப பிளான்டாக நடந்த ஒரு விஷயம் இது. வெரி ஹாப்பி தட் ஐ எம் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். Thank you all for being here. Thank you. அருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீமதி. நான் வந்து ஸ்ரீனிவாசன், நான் அவங்களோட ஃப்ரெண்ட். எனக்கு ஹாரர் மூவிஸ்னால் பர்சனலி ரொம்ப பிடிக்கும். பட் ஹாரர் மூவிஸ்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணது கண்டதை படிக்காது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், கண்டிப்பாக பாருங்கள் தியேட்டர் வந்து. ஓகே, தேங்க்யூ. படம் ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாரும் ஆதரவு தரணும், விமர்சனம் நல்லா பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். காலையில் உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டதை படிக்காதே. நல்லது படித்தா நல்லது நடக்கும், கண்டதை படித்தா என்ன நடக்கும், நிறைய பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்றத சொல்கிற இந்த படம் தான் வந்து கண்டதை படிக்காதே. ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு சேனலில் சொல்லியிருக்காரு. ஒரு டைரக்டர் அப்படின்னாலே வந்து ரொம்ப ஷார்ப்பாக எல்லாத்தையுமே பிளான் பண்ணி, அதுவும் இந்த மாதிரி பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணும் போது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்கணும் அப்படின்னா சில இடங்களில் பர்மிஷன் கிடைக்காது. அந்த பர்மிஷன் கிடைக்காமல் இருந்தாலும் அந்த இடத்த வந்து நம்ம எப்படி வந்து ஓவர்கம் பண்ணி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப கிளாரிட்டியான மைண்ட் செட் இருக்கணும். அது வந்து டைரக்டர் ஜோதி முருகன் கிட்டே நிறையவே இருந்ததை பார்த்தோம். தொடர்ந்து அவர் நிறைய படம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டஃப்பான ஒரு டைரக்டர் அவர். அதே மாதிரி தயாரிப்பாளர், அவர் இதில் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல கதையோட கதை உங்களுதா அதில் வந்து ரைட்டர் ரோல் பண்ணியிருக்காரு சத்யநாராயணன் சார். இப்போ ஒரு ஹாரர் படம் அப்படின்னாலே வந்து ஒரு அந்த பேய்க்கும் ஒரு 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 மந்திரவாதி அவங்களுக்கும் நடக்கிற ஒரு இது தானே. அந்த மந்திரவாதியை நான் வந்து அதில் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஹாப்பி. நான் என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன உங்களை மாதிரியே நானும் ஆர்வத்தோடு இருக்கேன் இந்த மந்த்து 30th தியேட்டரில் படம் பார்க்குறதுக்கு. உலகம் முழுக்கவே வந்து சில ஜேர்னல்ஸ்க்கு தான் வந்து வெல்கம் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஆக்ஷன், இன்னொன்று வந்து ஹாரர். இது வந்து ஹாரர், அதனால் இது யூனிவர்சலாகவே சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். அதை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பார் நம்ம ஜோதி முருகன் நான் நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஜோதி ப்ளஸ் மந்திரங்களை வந்து அவர் உச்சரித்த விதம்,
படத்தில் பார்க்கும்போது தான் தெரியும். அந்த அளவுக்கு மந்திரங்களை அச்சு பிழறாமல் அவர் உச்சரித்து அதை சொன்ன விதம், அது அதுலேயே ஒரு அந்த எமோஷ்னல் கொண்டு வரலாம். சொல்ல வேண்டிய பதில் தான், அது கேட்க வேண்டிய கேள்வி தான். நான் அந்த பான்பராகிரவி பண்ண பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 படம் பண்ணேன். அந்த அந்த லைன்லயே வந்து ஆறு, அப்புறம் வந்து சபரி பரட்டை என்கிற அழகு சுந்தரம், அப்போ ஒரு ஜேனர் வந்ததுல ஈ, இந்த மாதிரி ஒரு 25 படம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அதே தாடி அதே முடியோட இருக்கிற ஒரு ரவுடி அப்படின்னு நமக்கே ஒரு போர்டிக்க ஆரம்பிச்சிது. கொஞ்சம் புதுசாக எதாவது பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு அதுக்கேற்ற படங்கள் வந்து சரியாக வர மாதிரி தெரியல. அதனால நான் கன்னடத்தில் கொஞ்சம் நாள் படம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது டோட்டலாக விட்டுட்டு என்னோடய பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து சரி மறுபடியும் வந்து இன்றைக்கி வந்து மைண்ட் செட் மாறி இருக்கு எல்லாருக்குமே. அதனால் வந்து அவங்க பார்க்குற விதம் யோசிக்கிற விதம் மாறி இருக்கு அப்படின்றதுனால இப்போ விடுதலை பண்ணிகிட்ருக்கேன். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலு, இப்போ கண்டதை பிடிக்காதலையும் நல்ல ரோலு. ஸோ நடுவில் வந்து அந்த பிரேக்கு காரணம் வந்து ஒரே மாதிரியான ரோல்ஸ், ஒரு மூணாந்தர ஒரு வில்லன் ஒருத்தர் ரவுடி அந்த அந்த மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் வருஷம் இல்லை விஜய் சார் கூட ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன். மெச்சூரிட்டி தந்து இந்த டைம் ஆக எல்லாருக்குமே ஒரு மென்டலி ஒரு மெச்சூர்னஸ் வரும்ல. அப்போயே மெச்சூர்டாக தான் பிஹேவ் பண்ணுவார், ரொம்ப அளவாக தான் பேசுவார். இந்த ஷார்ட் அந்த ஷார்ட்டை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு இதுதான் இருக்குமே தவிர இந்த உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்போவும் மெச்சூர்டாக தான் இருக்காரு, இப்போவும் மெச்சூர்டாக தான் இருப்பார். கண்டிப்பாக அரசியல்வாதிகள் சில நேரங்களில் நடிக்கும் போது நடிகன் ஏன் அரசியல்வாதியாக கூடாது?